ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 10th இங்கிலீஷ் ஆஃபலை எக்ஸாமுக்கான ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் ப்ரீவியஸ் இயரில் நடந்து முடிஞ்ச ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் நான் குவார்டர்லி எக்ஸாமுக்கு அப்டேட் பண்ண மாதிரி தான். அந்த ஆஃபலை எக்ஸாமில் லாஸ்ட் இயர் நடந்து முடிஞ்ச ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் பேப்பர்லையும் உங்களுக்கு செலக்டடாக இதில் இருக்கக்கூடிய பேராகிராஃப் அது போக கிராமர் பார்ட் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வருஷம் நடக்கக்கூடிய எக்ஸாமில் நீங்கள் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடியது அப்படிங்கிறத சொல்லிடலாம். இதில் இருக்கக்கூடிய 2 மார்க் கொஸ்டின் பேராகிராஃப் அதுமாதிரி பொயட்ரி கொஸ்டின் எல்லாமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அது போக இந்த 14 ஒன்வேர்டு ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய 14 ஒன்வேர்டை நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. புரியுங்களா? இந்த ஒன்வேர்டு கொஸ்டின் அப்படிங்கிறது உங்களுக்கு சினானம்ஸாக இருக்கட்டும் ஆன்டனம்ஸாக இருக்கட்டும் எல்லாமே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக் பேக் தான் கேட்குறாங்க. ஆனால் எல்லாருமே நீங்கள் கைடு வச்சு படிக்கிறனால நமக்கு புக் பேக்கில் இருக்கிறது என்ன, அது போக அந்த கைடில் அடிஷ்னலாக கொடுத்துருக்கக்கூடியது என்ன அப்படிங்கிறது தெரியாமல் படிக்கிறீங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னம்னா நீங்கள் ஏதாவது ஒரு டிஸ்ட்ரிக்ட் சிஓட மெட்டீரியல் எடுத்து படித்தீங்க அப்படின்னம்னா அதில் உங்கள் புக் பேக் மட்டுமே உங்களுக்கு தனியாக பிரித்து கொடுத்துருப்பாங்க. அதில் இருக்கிறது தான் மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னம்னா பப்ளிக் எக்ஸாமில் கேட்குறாங்க. அதனால் அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த 7 நம்பர் கொஸ்டின்லேருந்து ஆரம்பிக்கக்கூடிய கிராமர் பார்ட் ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸாக இருக்கட்டும் ப்ளூரல் ஃபார்மாக இருக்கட்டும் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்ரிவியேஷனாக இருக்கட்டும் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னம்னா அதுவும் நமக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின் தான் மேக்ஸிமம் கேட்பாங்க. அது எல்லாத்தையுமே நீங்கள் கரெக்டாக அனலைஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அந்த 14 ஒன்வேர்டு அப்படிங்கிறத நீங்கள் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணலாம். அடுத்து கீழே இருக்கக்கூடிய 2 மார்க் கொஸ்டின் உங்களுக்கு ப்ரோஸ் பொயட்ரிலேருந்து தனித்தனியாக கேட்குறாங்க இல்லையா, அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடியது எல்லாமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன் அப்படிங்கிறதெல்லாம் அப்டேட் பண்ணியிருக்கேன். பேராகிராஃபை பொறுத்த வரைக்கும் இதில் கொடுத்துருக்கக்கூடிய பேராகிராஃப் மட்டுமே படிங்க. கொஸ்டின் நம்பர் 28 ரோட் மேப் முடிஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டின் பேராகிராஃப் அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. கொஸ்டின் நம்பர் 29லேருந்து 32 வரைக்கும் 2 5 மார்க் கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணணும். அடுத்து கொஸ்டின் நம்பர் 33லேருந்து 36 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னம்னா நீங்கள் 2 5 மார்க் அட்டன் பண்ணணும். இந்த 33லேருந்து 36 வரைக்கும் கூட பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு இதில் இருக்கக்கூடிய பேராகிராஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன் அப்படிங்கிறனால இதில் இருக்கக்கூடியதை மட்டுமே நல்லா தரவு பண்ணுங்கள். அடுத்து அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 37 உங்களுக்கு ரீஅரேஞ்ச் கேட்குறாங்க. அடுத்து 38 பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு ஒரு பேசேஜ் கொடுத்து கீழே 5 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அதனால் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு ஜென்ரல் டாபிக் தான். 2 5 மார்க் அட்டன் பண்ணோம் அப்படின்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாருமே கொஸ்டின் நம்பர் 38 நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னம்னா அந்த 5 மார்க் ஃபுல்லாக ஸ்கோர் பண்ணலாம். அதுமாதிரி எப்படி எழுதுனா எதெல்லாம் நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுத்து எழுதுனா எக்ஸாமில் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கிறத சூஸ் பண்ணி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதும் சரி, நீங்கள் உங்களுடைய எக்ஸாமில் எழுதுறதும் சரி, அந்த மாதிரி எழுதுனீங்கன்னா நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடியது. இந்த கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதுக்கப்புறமா உங்களுக்கு அந்த 2 மார்க் கொஸ்டினும் பேராகிராஃபும் இதை மட்டுமே படிச்சிங்கன்னா நீங்கள் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒன்வேர்டு கொஸ்டினும் புக் பேக்கில் இருக்கிறதுன்னு சொன்னேன் அது எல்லாத்தையுமே அலைன் பண்ணி ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோ இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆஃபலி எக்ஸாம் மட்டும் இல்லாமல் பப்ளிக் எக்ஸாம் வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் வீடியோ அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதுசு அப்படின்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த PDF டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் டவுன்லோட் பண்ணுங்கள். இந்த வீடியோவும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.